தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ என்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன் இது. இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே, அதன்படி தான் 28ஆம் தேதி ஜனவரி 2022 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. 27ஆம் தேதி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து வரும்னு சொல்லி ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை இன்றைக்கி அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நமக்கு 28ஆம் தேதி வந்து 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒன்லி. ஸோ இவங்களுக்கு உண்டான தனி ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணி, 10 மணி, 12 மணி, மதியம் 2 மணி அப்படின்னு சொல்லி 4 ஸ்லாட்டாக நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4 ஸ்லாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிஸுமே சேர்ந்து தான் நமக்கு நடத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த 8 மணிக்கு வந்து ஜென்ரல் ரேங்க்கு 1 to 51 வந்து நமக்கு வருது. இவங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து 514 to 376 அதுக்குள்ளே வந்து இருக்கணும். இது வந்து காலையில் 8 மணிக்கு ஷெடியூலில் இருக்கிறவங்க. ஸோ 10 மணிக்கு வந்து ஒரு ஷெடியூல் இருக்குது. இந்த 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு 52 to 251 இருக்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 275 to 276 அது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து 12 மணிக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த 12 மணியில் வந்து ஜென்ரல் ரேங்க் 252 to 502 இருக்கிறவங்களும், அதே போல் மதியம் 2 மணிக்கு ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா 504 to 719 ஜென்ரல் ரேங்க்கு. இந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த ரேங்க் லிஸ்ட்டு அதில் வந்து நிறைய கேட்டகரியில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் சொல்லி ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து அதில் இருக்கிற ஜென்ரல் ரேங்க்கு, இது கம்யூனிட்டி கிடையாது, ஜென்ரல் ரேங்க்கு. அதன்படி தான் வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஸோ 1 to 719, ஸோ 1 to 719 ஸ்டூடெண்ட்டு டோட்டலாக இவ்வளோ பேருக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குது. இது வந்து 4 ஸ்லாட்டாக நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதன்படி நடக்குது. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமந்துரார் அதாவது அரசு பல்நோக்கு மருத்துவமனை சென்னையில் இருக்கிறது, இங்கே நேரடியாக போகணும். நேரடியாக போயிட்டு தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நேரடியாக போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது என்னென்ன சர்டிஃபிகேட்ன்றதை பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கம்பல்சரி இங்கே எடுத்துகிட்டு போகணும். 1 hour வந்து முன்னாடி நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 28ஆம் தேதிக்கு போகிறதுக்கு 8 மணி ஸ்லாட்டில் போகிறவங்க 7 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 10 மணி ஸ்லாட்டில் இருக்கிறவங்க 9 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அட்லீஸ்ட்டு அவங்க செக் பண்ணுறதுக்கு போகிறது இந்த கோவிட் இஷ்யூலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதனால் நிறையா ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும், அது பண்ணி முடிக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ ஸோ சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்ன தேவை அப்படின்னா, அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் நீட்டுடைய யூஜி ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு இது கண்டிப்பாக தேவை. 10th mark sheet, 11th mark sheet, 12th mark sheet கம்பல்சரி எடுத்துக்கணும். போனஃபைட் சர்டிஃபிகேட்டு 6th to 12th வரைக்கும் நீங்கள் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்குரிய போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. 2-3 ஸ்கூலில் இருந்தீங்கன்னா 2-3 ஸ்கூலில் இருந்தும் கம்பல்சரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து டிசி இருக்கணும். அந்த டிசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சு டிசி இருக்கணுமானா கம்பல்சரி இருக்கணும். அல்லது சில பேர் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த காலேஜிலேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் டிகிரி டிசி நம்ம கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாத முன்னாடி டிசி கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. அதனால் அங்கேருந்து அந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அங்கேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அது நேட்டிவிட்டி கம்பல்சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதே போல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்களாக இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது இருக்கிற மாதிரி பார்த்திங்க, இது எல்லாமே கம்பல்சரி ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா நேரில் போகிறதுனால. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களோட டிசிஓ, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோ, 12th mark sheet, 1st graduate அல்லது நோ கிராஜுவேட்டு எதுவாக இருந்தாலும் கம்பல்சரி ஒன்று வச்சுக்கோங்க. பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதேபோல் பேரண்ட்டுடைய டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, ஆர் பாஸ்போர்ட்டு, ஐடி ப்ரூஃப்க்காக எது ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எது ஒன்றா இருக்கலாம் அதில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா போதும். 7.5% ரிசர்வேஷன் அந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்காது, ஏன்னா இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் தான் நமக்கு வாங்கி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜில் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நீங்கள் போய் படிக்க போகிறீங்க, அங்கே ஃபீஸ் கட்ட வேண்டிய வேலை இருக்காது, ஏன்னா எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஷெடியூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. 28ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.